Sritharan mandiri tu mah betul mana tina binadi dahai kali. Gawurab selamai dangan muripinar berkhali. Indah ini nam inda podumakal padhapu katalah cetta tinggil. Nadei berkhinda inda bivada chile. India awalnya nadei bete tiadul khalil netiye dinam beti khalil petirikinre, mindim barat disetin pradamar akhe padaviyet keirikinre, gawurava Narendra Modi awalake inda uyeranda sabayin udakhe enggaludeya walt khalayim, nandri khalayim teriwitu kolhro, mika mukia makhe, kanni roadum, thangalude yedirgalam betiye, nambi ke indriyum, kavali udu walikra ilat tamar khalake, tanudeya yeranda awadu padavi kala tilawadi, gawurava Barat Firdamar Narendra Modi orang kiri kalat tili orang niaya mana, nidi ane, awak kal tanggal udah sianiranie urimi udah walak kudi orang tiru kedai kemana nambi ki udah, inda sabayin udah ka awak kenggal udah walat kali teri bintik kolgorom, adi ini ram, nade bintik mudi inda makalway tiar dalil, Tamil Nadu le irindi teri bisiya padrek kandre, Muka Stalin, Kanimoli, Tol Tirma walavan agi orang kenggal udah walat kali teri bipadil, nanggal Tamil makal sarvile Mika maklumci ada keru. Inda ini nama Nadei berikanra inda vivada keruporulili. Mika mukia makhe. Nanggal inda kundu berapatta podumakal padhaapu chatta menbade. Khadan da irbati oram tiyadi ki pitpade. April irbatundu ki pitpade. Tenilanggilile irpatta. Kelak makhanatle irpatta sila asamba vidanggalay maya padatiya dahai irindalam. Wadakikilakili walikra Tamil makkalay yadi khadumiyan achurutalikum. அவர்களை அச்சுறுத்தும் வகையிலான ராணுவ பிரசன்னத்திற்கும் அடிகோலி இருக்கிறது என்பதுதான் உண்மையானது. இதனால்தான் இன்று சர்வதேச நாடுகளை கூட நாங்கள் மேற்குலக நாடுகளை வினயமாக கேட்கிறோம். எங்களுக்கான ஒரு சர்வதேச பாதுகாப்பை ஈழத் தமிழர்களுக்கு வழங்க வேண்டுமென்று. ஈழத் தமிழர்கள் சர்வதேச நாடுகளை நம்பி மேற்குலக நாடுகளை நம்பி இன்று தண்ணியில்லா தரையிலே எறியப்பட்ட மீனை போல ஒரு துடிக்கிற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கைகளும் எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் ஈழத் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளும் ஒரு கிடப்பிலே போடப்பட்டு அவர்கள் ஒரு மாற்றாந்தாய் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை மேற்குலக நாடுகள் புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதனால்தான் இந்த நிலையிலே அமெரிக்கா, கனடா போன்ற அதனோடு இணைந்த ஐரோப்பிய நாடுகள், அயல் நாடான இந்தியா கூட எங்களுடைய விடயத்திலே ஒரு சர்வதேச ரீதியான பாதுகாப்பை தமிழர்களுக்கு தர தவறினால் நாங்கள் ஒரு போர் சூழலுள் வாழுகிறவர்கள் போல Rendah nalam, ranuwa kedudukan kulum, ranuwa perasaan itu kulum balikre, orang durpakin, lekik nanggal tala patrakrom. Indah nartri, orang anartam nadei betta itu unnai, anda anartat tal padikya patta berkhil, Tamil Krista berkhil. Anal, orang Tamilra abade, Islamiya makhl mido, Islamiya saudarhal mido, indo orang takudaleyo, kartpunatciyo, idu varai karta bille enbadai, nan indah sabayile nirubikya birumbukrein. Karanam, patakya patta gidanggal irikke, padikya patta berkhil irikke. இந்த நாட்டிலே குளியாப்பட்டி பண்டுவஸ்னுவர வாடியப்பல போன்ற இடங்களிலே அண்மையிலே நடைபெற்ற பௌத்த பிக்குமாரும் சிங்கள காடியர்களும் இணைந்து முஸ்லிம் மக்களுடைய பல வியாபார தலங்களையும் அவருடைய வீடுகளையும் தாக்கிய சம்பவங்களை இந்த இடத்திலே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ் கிறிஸ்தவர்களாக இருந்தும் அவர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் மீது இதுவரை எந்தவிதமான தாக்குதல்களையோ காழ்ப்புணர்வுகளையோ மேற்கொள்ளவில்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இவ்வாறான ஒரு சூழலில் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் இராணுவத்தினருடைய கெடுபிடிகளும் இராணுவ போர் வியூகங்கள் போல நிலை கொள்ளுகிற தன்மைகளையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக கடந்த 22ஆம் தேதி வவுனியாவிலும் கிளிநொச்சியிலும் இராணுவத்தினுடைய அணிவகுப்பு மரியாதைகள் அவர்களுடைய படையணிகளுடைய அணிவகுப்பு என்பது ஒரு அச்சுறுத்தலான விடயமாகவே எல்லோருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை விட கடந்த 2019 மே மாதம் 7ஆம் தேதி காலை 9 மணியளவில் என்னுடைய வாகனத்தினுடைய சாரதியாக இருக்கின்ற பாரதிதாசன் எழில்வேந்தன் அவர்களுடைய வீட்டில் உருத்துவரம் கிளிநொச்சி உருத்திரபுரத்திலே உள்ள அவருடைய வீட்டுக்கு சென்ற 25க்கு மேற்பட்ட இராணுவம் ஒரு போலீசார் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் அவருடைய வீட்டை சல்லடை போட்டு தேடி இருக்கிறார்கள். ஏனைய வீடுகளில் கூட அவ்வாறு ஆய்வு எதுவும் செய்யப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து கடந்த 2019 5/18 தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள எனது தற்காலிக இல்லத்தில் 4 இராணுவத்தினரும் ஒரு போலீசாரும் எனது மனைவி மகள் இருக்கக்கூடியதாக ஒரு பெண் போலீசார் கூட இல்லாமல் எனது வீட்டை சல்லடை போட்டு தேடி இருக்கிறார்கள். இவையெல்லாம்
நாங்கள் என்ன காரணங்களுக்காக இதிலே இவ்வாறான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அண்மையிலே மன்னார் மாவட்டத்தில் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் சால் திருமல்லாதனுடைய வீட்டை சுற்றி வளைத்த இராணுவத்தினர் காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரையும் அவரை வெளியேற முடியாதென்று தடுத்திருக்கிறார்கள். இவ்வாறான நிலைமைகளெல்லாம் நடைபெறுகிற பொழுது இந்த அவசர கால சட்டத்திற்கு ஆதரவாக அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளும் வகையிலே நாங்கள் எவ்வாறு வாக்களிக்க முடியும், எவ்வாறு அதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற விடயம் என்பது ஒரு தீவிரவாத தாக்குதல், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதனை நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி சில சட்டங்களை கொண்டு வருதலும் இருக்கிற சட்டங்களின் ஊடாக அதனை கட்டுப்படுத்துவதும் இந்த நாட்டினுடைய உயர்மட்டங்களிலும் படையினருடையதும் கடமையாகும். ஆனால் அதுவே இந்த நாட்டிலே வாழுகிற ஏனைய இனங்களுடைய மனித உரிமைகளையும் அவருடைய இடுப்புகளையும் இல்லாமல் செய்கின்றதாக பறிக்கின்றதாக இந்த சட்டங்கள் அமையக்கூடாது. இன்றும் கூட தமிழர்கள் தங்களுடைய நிலங்களிலே சொந்தமாக வாழ முடியாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றும் தமிழருடைய காணிகளை இராணுவம் வைத்திருக்கிறது. அதனை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. பல்வேறுபட்ட நிலைகளில் ஏதிலிகளாக உள்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை விட அரசியல் கைதிகளான சிறை கைதிகள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டத்துக்கு முரணாக நீதிமன்றத்தை புறக்கணித்த குற்றச்சாட்டிலே இருந்த தேரர் அவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஞானசார தேரரை விடுதலை செய்ய முடியும் என்றால் ஏன் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட்டு அரசியல் கைதிகளாக இருக்கின்ற முன்னாள் போராளிகளை அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் ஏன் தன்னுடைய நல்லெண்ணத்தை இன்னும் வெளிப்படுத்த தயாராக இல்லை? வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்று அவர்கள் 3 ஆண்டுகளை கடந்து அவருடைய நிலைமை தாண்டி செல்கிறது. தங்களுடைய கைகளால் ஒப்படைத்த பிள்ளைகள் கணவன்மார் தங்களுடைய குடும்பத்தினரை தாங்களே ஒப்படைத்த கண்கண்ட சாட்சியங்களாக இருக்கிற தாய்மார்களும் தந்தையர்களும் கணவனை ஒப்படைத்த மனைவிமார்களும் தொடர்ந்தும் போராடி நியாயம் கேட்கிறார்கள். இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபை வரையும் தங்களுடைய குரல்களை உயர்த்தி கேட்டும் இந்த நாட்டிலே இன்னும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பது கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இது ஒரு இந்த நாட்டினுடைய நீதியான செயல்பாடாக இருக்க முடியுமா? நேற்று கூட திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கன்னியாய் வெந்நீரூற்றிலே இருக்கின்ற வரலாற்று பெருமை மிக்க ராவணன் என்கிற தமிழ் அரசனால் கட்டவிக்கப்பட்ட தன்னுடைய தாயின் அந்திமக் கிரியையை மேற்கொள்வதற்காக கட்டுவிக்கப்பட்ட வெட்டப்பட்ட அந்த கன்னியா வெந்நீரூற்றிலே இருந்த சிவனாலயம் ஏற்கனவே இடிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையார் ஆலயம் நேற்றைய தினம் அடியோடு இடிக்கப்பட்டு அந்த இடத்திலே பௌத்த விகாரை அமைப்பதற்காக பிக்குமார் அங்கே கட்டுகின்ற படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இவை இந்த நாட்டில் என்ன நியாயம்? இவை இந்த நாட்டில் என்ன ஜனநாயகம்? நாங்கள் இந்த நாட்டிலே அவசர கால சட்டத்திற்கு நாங்கள் வாக்களித்து விட்டு நாங்களே சொந்த காசில் சூனியம் செய்த மனிதர்களாக எங்களுடைய தலையிலே மண்ணள்ளி போடுகின்ற மனிதர்களாகவே நாங்கள் மாறுகின்ற ஒரு சூழல் எங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக அபாயகரமான ஒரு சூழலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இந்த அளவு தூரம் இருந்தும் கூட நாங்கள் கூட சோதனைகளுக்கும் கெடுபிடிகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றோம். இந்த நிலைமையிலே கூட அண்மையிலே சிரியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலே இருந்து வருகை தந்த அந்த நாட்டினுடைய அகதிகள் அவர்கள் இந்த நாட்டிலே தங்க வைக்கப்பட விடாமல் பல்வேறு இடங்களுக்கு நகர்த்தப்படுகிறார்கள். அவர்களை பம்பரம் போல சுழட்டுகிறார்கள். ஆனால் அதே அவர்கள் போலதான் இந்த நாட்டிலே வாழ முடியாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இந்தியாவிலும் கூட அகதிகளாக இருக்கின்ற தமிழர்களுடைய சார்பாக நாங்கள் மனிதாபிமானத்தோடு அதனை அணுகுகிறோம். அதனை மனிதாபிமானத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராக இருக்கிறோம். ஒரு நியாயமான முறையில் ஒரு காலக்கெடுவின் அடிப்படையில் அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படக்கூடிய வகையிலே அவர்கள் உண்மையில் அந்த நாட்டிலே ISIS போன்ற தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து தங்களுடைய உயிரை பாதுகாக்க இந்த நாட்டிற்கு வருகை தந்திருந்தால் அவர்களை பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒவ்வொரு மனிதாபிமான கடமையும் தமிழர்கள் என்ற ரீதியில் ஏதிலிகளாக இந்த நாட்டிலே இப்பொழுதும் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி வாழுகின்ற ஒரு மனித இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த நிலையில் கூட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வது இந்த நாட்டிலே தமிழர்கள் சரியான பாதுகாப்புக்குள் இன்னும் இல்லை. இதனால்தான் இன்று வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் போகிற பாதை, மதவாச்சியிலிருந்து மன்னார் போகிற பாதை, மட்டக்களப்புக்கு செல்லுகின்ற பாதையெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் நிறைந்த அளவிலே சோதனைகள், ஒவ்வொரு 5-6 இடங்களில் இறங்கி இறங்கி தமிழர்கள் சோதனையிடப்படுகின்ற மிக கொடூரமான சம்பவங்களை எங்களுடைய கண்களால் பார்க்கிறோம். எங்களுடைய மக்கள் எங்களை திருப்பி கேட்கிறார்கள், ஆனால் மதவாச்சிக்கு இங்கால் தென்பகுதிக்கு வந்தால் எங்கேயுமே சோதனைகளை காண முடியவில்லை, சோதனை சாவடிகள் இல்லை, இங்கு சுதந்திரமான வாழ்க்கை இருக்கிறது. இந்த இடத்திலே காலை அவசானாய் அந்த இடம் பாதுகாப்பானதாக இருக்கிறது. ஆனால்
பாதுகாப்பு அற்றகிடமாக எங்களுடைய இடம் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த அவசர கால சட்டத்திற்கு நாங்கள் எதிராக வாக்களித்தல் என்பதை இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவாகவே இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதில் எதிர்த்து வாக்களிக்க உள்ளோம் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு பகிரங்கமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.